கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் இறுதி வாரத்தில் இருந்துட்டு இருக்கோம். கேகேஆர் நேற்று செமையா ஜெயிச்சு ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கேகேஆருக்கு ஒரு ட்ரிபியூட். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபினால ஃபைனல் வரைக்கும் மூவ் பண்ண முடியுமா, கம்பீர் ஆர்சிபியை பற்றி சொன்ன சில விஷயங்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நேற்று எஸ்ஆர்எச் கூட செம்மையாக வின் பண்ணி ஃபைனல் அப்படிங்கிறத மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீமை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தாகணும். அதாவது அப்ஸ் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில டைம் டீம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. 2020 பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்தாங்க. 21 பார்த்தோம்னா செம்ம டீமாக இருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ இன்ஃபேக்ட் தோனி அவர்கள் கோப்பை வின் பண்ணதுக்கப்புறம், சிஎஸ்கே வின் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் முதல் வார்த்தை என்ன சொல்வார் அப்படின்னா, எங்களை தாண்டி ஒருத்தர் இந்த ஒரு கோப்பைக்கு டிசர்வ் அப்படின்னு சொன்னால் கேகேஆர் சொல்வேன். ஏன்னா முதல் 7 மேட்ச்ல 2 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனதுக்கப்புறம் வந்துட்டு செம்மையான கம்பேக் அப்படின்னு கொடுத்து ஃபைனல் வந்து நிக்கிறாங்க. ஸோ கேகேஆர் வேர்ல்ட் டிசர்வ். எங்களை தாண்டி இந்த கோப்பையா இருக்காது கொடுக்கணும் அப்படின்னா கேகேஆருக்கு தாராளமாக கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எம்எஸ் தோனி அவர்களுடைய வாயிலிருந்தே அந்த வார்த்தைகள் வந்துச்சு. அந்த அளவுக்கு செம்ம டீமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீம் உடஞ்சது. 2022-23 பெருசா போகல. ஆனா இந்த வருஷம் செம்மையா கம்பேக் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அப்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பிளேயர் மேல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை உடைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் மிச்சல் ஸ்டாக் உண்மையாலுமே ஒருத்தான ஒரு பிளேயர் தான். ஆனால் 24 கோடி கொடுத்தாலாம் எடுக்கணுமாப்பா அப்படின்னு கேட்டப்போ ஒரு பிளேயருக்கு மட்டும் 25% மணி அப்படிங்கிறத வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் மிச்சல் ஸ்டாக்குக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்லையும் அவர் பெருசாக பர்ஃபார்ம் அப்படிங்கிறத பண்ண கிடையாது. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்குவாட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு 2-3 பேட்ஸ்மேன், ஸோ அது போக ஒரு ஃபாரின் பவுலர் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. என்ன ஆனாலும் சரி மிச்சல் ஸ்டாக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணல முன்னாடி ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனலில் பார்த்தோம்னா பிரண்டன் மெக்கலம் அந்த சீசனுடைய நட்சத்திர பேட்ஸ்மேனாக இருப்பார். இந்த பக்கம் அந்த சீசனுடைய நட்சத்திர பவுலராக பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டாக் இருப்பார். எப்பவும் காட்டுத்தனமாக ஆடுற பிரண்டன் மெக்கலம் ஃபர்ஸ்ட் பால் விட்டுருவார், செகண்ட் பால் இறங்கி வந்து ஆடும்போது போல்ட் ஆகும். சேம் நேத்து டிராவிஸ்ட் இந்த சீசனுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருக்காரு. இவர் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் ஸ்கில் வச்சிருக்காரு. செகண்ட் பால் இறங்கி வரும்போது அந்த போல்ட் ஆன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்குள்ள இருக்கு. அப்படியே பிரைம் ஸ்டாக்கை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எனிவே கேகேஆர் உடைய டக் அவுட்டும் பார்த்து அப்படின்னா ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஃபைனல் முன்னேறிட்டாங்க. மன்வீந்தர் பிஸ்லா அந்த நாக் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. என்ன மாதிரி ஒரு நாக் ஆடுவாருங்க மனுஷன். ஸோ அதனாலதான் சிஎஸ்கே தோத்து அந்த மேட்ச் அப்படிங்கறத வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் ஆக போது. ஸோ இப்போ சேப்பாக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கம்பீர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல. அது இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸும் கடுப்பா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆர்சிபி டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு மொக்க டீமுங்க. ஸோ குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா அவங்க கிட்ட பெருசா எதுவுமே இல்லை, எதுவுமே அச்சீவ் பண்ணல. இருந்தாலும் இவ்வளவு ஆடுறதுங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். எதுவுமே சாதிக்காத டீம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா ஓப்பனா பேசிட்டாரு. மனசுல எதையும் வச்சுக்காம பேசுறத அவருடைய குணம். ஓப்பனாவே சொல்லிட்டாரு, ஆர்சிபி ஃபேன் சும்மா விடுவாங்களா, இந்த வந்துட்ட ராசா நீங்க ஃபைனல் போயிட்டீங்களா, உங்களை ஃபைனல் அடிச்சுதான் நாங்க டிராஃபி வின் பண்ணணும்னு எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. பட் எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஸோ ஓவராலாக இதுதான் இப்போது நிலைமை. ஸோ கேகேஆர் ஃபைனலில் போய் ஜம்முனுக்கு வந்துட்டாங்க. அண்ட் நடுவில் இந்த எஸ்ஆர்எஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கள நம்பவே கூடாது. இப்போ வெறித்தனமாக குவாலிஃபையர் 2 வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எலிமினேட்டர் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி, யார் ஜெயிக்கிறாங்களோ அங்கே போவாங்க. ஸோ ஆர்சிபி தோத்துட்டா அவங்களுடைய கதை, அவங்களுடைய சகாப்தம் ஸோ இந்த வருஷமும் முடியுது. அடுத்த வருஷம் மறுபடியும் கம்பேக் தான் கொடுக்கணும். ஸோ அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட அங்கே மிகப்பெரிய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. இந்த ஸ்குவாடு அவங்க கனவுல நினைச்சாலும் திரும்பி கிடைக்காது. ஆப்ஷன்ல 4 பேர் தான் ரீடைன் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பில் ஜாக்ஸ், மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், ரஜத் பட்டிதர், ஃபேப் டுப்ளசி, விராட் கோலி, அது மட்டும் இல்லாமல் சிராஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 8-9 பேர்ல யார் 4 பேர் நீங்க எடுப்பீங்க? ஸோ மீதி இருக்கிற 4 பேர் விட போறீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டமே இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்குவாடை வச்சு ஆர்சிபி டிராஃபி அடிக்கிறதுக்கு ஒரு கடைசி டைம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணிட்டாங்களாம், இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஓவராலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஃபைனல் போய் கேகேஆர் பீட் பண்ண போறா, இல்லை கேகேஆர் டிராஃபி வின் பண்ணுவாங்களா, இல்லை எஸ்ஆர்எச்சா?
ஆர்சிபியா இல்ல ஆர்சிபியா அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.